நம்மளோட கல்பனா பிளாசால நம்ம குக்வத் கோமாலியில நம்மளோட ஷெரின் பண்ண மரவெள்ளி கிழங்கு வடை வத்த குழம்பு தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த யம்மியான ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. இங்கே வந்து நான் ஒரு மரவெள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா வாஷ் பண்ணிட்டு இதோட தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தோல் சீவி வச்ச கிழங்கு வந்து இந்த மாதிரி கிரேட்டரில் போட்டு நல்லா கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு வந்து 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த கடலைப்பருப்பு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாய், அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க கிழங்கை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து நம்ம அரைச்ச கடலைப்பருப்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை வந்து பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து ஃப்ளாட்டாக வந்து நம்ம வடை மாதிரி திரட்டிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வந்து நம்ம இதை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இந்த வடை வந்து அப்படியே சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி கோல்டனாக வந்த வடை எல்லாத்தையுமே வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்மளோட வத்த குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக வந்து வெந்தயம், 4-5 பல்லு பூண்டு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு அரை வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி வந்து அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மசாலாலாம் 1 மினிட்க்கு வந்து நல்லா இந்த மாதிரி குக் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நான் ஒரு லெமன் அளவுக்கு வந்து புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த புளி தண்ணியை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை நல்லா மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம். வா பாருங்கள், எண்ணெய் தெரிஞ்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு முடிச்சதுக்கப்புறமா ஃபைனல் டச்சுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சமாக வந்து வெல்லம் வந்து நான் இதில் சேர்த்துக்கணும். ஒரு 2 துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டா சூப்பரான வத்த குழம்பு ரெடி. இப்போ நம்ம ப்ரெசன்டேஷனுக்காக வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க மரவள்ளி கிழங்கு வடையை வந்து வச்சிடலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வத்த குழம்பையும் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளோட ஷெரின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளும் இன்றைக்கி ஷெரின் பண்ண மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நிறைய குக்வித் கோமாளி ரெசிபிஸ் எங்கள் சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாசாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அவர் அப்கமிங் வீடியோ. சி யூ, டாடா, பை பை.